வணக்கம். தேங்காய் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்ட பொருளாக இருக்குது. இளநீரா, தேங்காய் துருவலா, எண்ணெயா, அலங்கார கலைப்பொருளாக பயன்பாட்டில் நம்ம நிறையவே புழங்குறோம். தேங்காயின் உட்பகுதியில் முளைக்கிற தேங்காய் பூவையும் உட்கொள்ளலாம். தேங்காய் முற்றிய நிலையில் துளிர்விட ஆரம்பிக்கும் சமயத்தில் உருவாகிற இது தேங்காய் ஆப்பிள் அப்படின்னு சொல்லப்படுது. இளநீரில் இருப்பதை விட இதில் அதிக சத்துக்கள் உள்ளடங்கி இருக்கும். தேங்காயின் உள்ளே இருக்கிற தண்ணி தான் தேங்காய் பூவாக மாறுது. அதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல, செரிமான அமைப்பை குளிர்ச்சியாக வைக்கிற தன்மை தேங்காய் பூவுக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. அசிடிட்டி, இரைப்பை அலர்ச்சி போன்ற செரிமானம் சார்ந்த நோய்களை குணப்படுத்தும் தன்மை தேங்காய் பூவுக்கு நிறையவே உண்டு. தேங்காய் பூவில் காணப்படுற ஜெலட்டினஸ் அப்படிங்கிற பொருள் நீரேற்றம் கொண்டதாக இருக்குது. எலக்ட்ரோலைட்டுகளின் தேவையை பூர்த்தி செய்யும். இயற்கையாகவே நீரேற்றத்தை தக்க வைத்து உடம்புக்கு புத்துணர்ச்சி ஊட்டக்கூடியது இது. அதே மாதிரி தேங்காய் பூவில் வைட்டமின்கள், தாது உப்புக்கள், அமினோ அமிலங்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளிட்ட அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. அதை சாப்பிடும்போது ஒட்டுமொத்த உடல் நலனுக்கும் நலம் சேர்க்கும். தேங்காய் பூ குளிர்ச்சியூட்டும் பண்புகளை கொண்டிருக்கிறதா ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. உடம்பில் இருக்கிற அதிகப்படியான வெப்பத்தை சமநிலைப்படுத்தி குளிர்ச்சியான சூழலை உருவாக்கும் தன்மை கொண்டது. வெப்பமான காலநிலையில் உடலில் வெளிப்படுற மாறுபாடுகளை சமநிலைப்படுத்துவதற்கு தேங்காய் பூ சாப்பிட்றது ரொம்பவுமே அவசியம். தேங்காய் பூவில் இருக்கிற இயற்கை சர்க்கரை உடம்புக்கு விரைவான ஆற்றலை வழங்குவதற்கு உதவும். சோர்விலிருந்து மீட்டெடுக்க வழிவகை செய்யும். இது சிறந்த சிற்றுண்டியாகவும் விளங்குது. அதே மாதிரி தேங்காய் பூவில் நீர்ச்சத்தை போலவே நார் சத்தும் அதிகம் இருக்கு. அது செரிமான செயல்பாடுகளை அதிகப்படுத்தி மலச்சுக்கள் ஏற்படாமல் தடுக்கும். உடம்புல தண்ணீர் அளவை சமமாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யும். இரத்தத்தில் சேர்ற கெட்ட கொழுப்பை கரைக்கவும் தேங்காய் பூ உதவும். உடம்பில் இருக்கிற செல்களை புதுப்பிக்க தூண்டுறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உதவி செய்து, வளர்சிதை மாற்றங்களுக்கு பிறகு செல்களில் இருந்து கழிவுகள் வெளியேறாமல் உடம்பில் தங்கியிருந்துச்சுன்னா ஃப்ரீ ரேடிக்கல் பிரச்சனை வரலாம். அதனால் ஆக்சிஜனேற்றம் அழுத்தம் ஏற்பட்டு விரைவாகவே வயதான தோற்றம் எட்டி பார்க்க தொடங்கும். தேங்காய்ப்பு சாப்பிட்டு வர்றதுனால செல்கள் புத்துணர்ச்சி பெறும். குறிப்பாக செல்கள் சிதைவடையாமல் ஃப்ரீ ரேடிக்கல்கள் வெளியேறதுக்கு வித்திடும். அதன் மூலம் இளமையை தக்க வைப்பதற்கு துணை புரியும். அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பூவில் செலினியம் அதிகமாக இருக்கிறதுனால முகப்பொழிவை பிரகாசப்படுத்த வழிவகுக்கும். தேங்காய் பூவை நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக சாப்பிடலாம். இது உடம்புல இன்சுலின் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனால உடம்புல ஏற்படுற சோர்வை இது தடுக்கும். இதில் இருக்கும் நார் சத்து பசியை கட்டுப்படுத்தி சாப்பிட்ட திருப்தியை அளிக்கும். அதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது தவிர்க்கப்படும். கணையத்தில் இன்சுலினை அதிகமாக சுரக்க செய்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வச்சிருக்கிறதுக்கும் உதவி செய்யுது. தேங்காய்ப்பூ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அது தரமானதாகவும் புத்துணர்ச்சியோடதாகவும் இருக்குதான்னு நம்ம உறுதி செஞ்சுக்கணும். தேங்காய்ப்பூவின் வெளிப்பகுதி மிருதுவாக இருக்கணும். துர்நாற்றமோ போன அழுகி போன அறிகுறிகளோ தென்பட்டால் அதை நம்ம சாப்பிடக்கூடாது. ஒவ்வாமை பாதிப்பு கொண்டவங்க மருத்துவரிடம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தேங்காய்ப்பூ சாப்பிடலாம். தேங்காய்ப்பூ ஆரோக்கிய நன்மைகளை வழங்கினாலும் அதை அளவோடு சாப்பிட்றது தான் நல்லது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.